ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்த படங்களில் பெஸ்ட்டான ஒரு அஞ்சு படங்களாக தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் என்ன எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்டில் அஞ்சாவதாக இருக்கிற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆன கான்கிரீட் ஊட்டோபியா இருந்து இந்த படத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான எரத்துக்குவேக் ஒன்று நடந்திருக்கு ஸோ இதனால கொரியா சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துரும் ஆனால் ஒரே ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது ஸோ அந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எரத்துக்குவேத்துல இருந்து தப்பிச்சாங்க பார்த்தீங்களா சர்வே பண்ணியிருக்காங்களே ஸோ அவங்க எல்லாரையுமே அந்த குள்ள விட்டு அவங்கள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறாங்க ஒரு தருணத்துல அவங்களும் அந்த பில்டிங்ல எத்தனை பேரை தான் சேர்ப்பாங்க மேல வேற யாரையும் சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லேனாவே இருந்துச்சு ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கொரியன் மூவி ஸோ கொரியன் மூவியா நீங்க படத்தை பாருங்க செம்மையா கிரியேட் பண்ணியிருக்காங்க படத்துடைய மேக்கிங் ஆகட்டும் படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ் ஆகட்டும் படத்துல நடிச்சிருக்க அத்தனை பேருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே படத்துல டாப் நாச்சா இருக்கு உண்மையிலே இந்த படம் சரியா இருக்குங்க பாக்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் தமிழ் டப்பிங்ல புக் மேஷோ ஆப்ல அவைலபிளா இருக்கு சோ பாக்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிற படம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆன டார்க் பிகர் ஆஃப் கிரைம் ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல ஒரு நார்காட்டிக் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு அவரு கேஸ் விஷயமா ஒருத்தனை பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாரு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவன் அவனுடைய கேர்ள் ஃபிரண்டையே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அந்த இடத்துல இருந்து புடிச்சிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆபீசரும் அந்த ஆளும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருப்பாங்க சோ இப்போ ஜெயில இருந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஆபீசருக்கு போன் பண்ணி நான் அப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல அப்ப நான் பண்ண ஒரே ஒரு கொலைய பத்தி மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனா மிச்சம் நான் பண்ணிருக்கிற ஆறு கொலைகளை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே சோ எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசரை கூப்பிடுறான் சோ இந்த நார்காட்டிக் ஆபீசரும் அவர் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலுக்கு போறாரு இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஸ்டோரி என்னவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரைம் கேட்டகிரியான ஒரு மூவி படத்தை பாருங்க படத்துல நடிச்சிருக்க ஹீரோவா இருக்கட்டும் வில்லனா இருக்கட்டும் ரெண்டு பேருடைய ஆக்டிங்குமே படத்துல அட்டகாசமா இருந்துச்சு மூவி ஃபுல்லாவே த்ரில்லிங்கா ஒரு கிரைம் வேர்ல்டாவே செம்மையா மூவியை பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க பாக்குற டைமுக்கு சம வர்த்தாவே இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க இந்த படம் அமேசான் மினி டிவில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு ஸோ பார்க்காதவங்க இப்பயும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன அல்ட்ராமேன் ரைசிங் ஐஎம் டிவில இருந்து இந்த படத்துக்கு செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அல்ட்ரா மேனா இருப்பாரு நம்ம பூமிக்கு வந்து ஒரு சில மான்ஸ்டர்ஸ் தான் வரும் அதுங்களை எதிர்த்து நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு நம்மளோட பூமியை காப்பாற்றுவார் இப்போ அந்த கைஜூ மான்ஸ்டஸ் உடைய ஒரு குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த குட்டியை நம்ம ஹீரோ எப்படி வளர்த்தாரு அந்த குட்டிக்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தினாரு இது எல்லாமே தான் இந்த படத்தோட ஒரு அருமையான ஸ்டோரியில் என்னாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு படத்தை பாருங்க நெட்ஃபிளிக்ஸ் வேற லெவல்ல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க மெயினா இந்த படத்துடைய குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருந்துச்சு படத்துல இவங்க காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் செம்ம ஸ்டன்னிங்கா இருந்துச்சு எனக்கு இந்த படம் ரொம்பவே பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த படத்தை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்களேன் கண்டிப்பா சொல்றேன் உங்க ஃபேமிலி ஃபுல்லா நீங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை ஃபேமிலியோட உக்காந்து பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு தரமான ஒரு அனிமேஷன் மூவி இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மிஸ் பண்றாதீங்க ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இப்ப ரீசன்டா பார்த்த படங்கள்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சோ பாக்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ரிலீஸ் ஆன ஹிட் மேன் இருந்து இந்த படத்துக்கு செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மையான ஹிட்மேனா இருக்க மாட்டாரு இவரு ஒரு ஹிட்மேன் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு இது தெரியாம நம்ம ஹீரோயின் ஒருத்தரை போட்டு தரணும் அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர ஒரு உண்மையான ஹிட்மேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை இம்ப்ரஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்துடைய ஒரு சூப்பரான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி அண்ட் ஃபன் வைஸ் மூவியை சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்டர்டைனிங்கா சூப்பராக சூப்பரா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருந்தாங்க இப்போ நான் பார்த்த ரீசெண்டா பார்த்த படங்கள்ல இந்த படமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா படத்தை அந்த அளவுக்கு தரமா பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த படத்துல அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதனால இந்த படத்தை தனியாவே பாருங்க சூப்பரான ஒரு படம் பாக்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு சோ பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆன காட்ஜிலா மைனஸ் ஒன் ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடல்ல பயங்கரமான ஒரு கிரியேச்சர் இருக்கு கடல்ல வரக்கூடிய கப்பல் அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அடிச்சு இது நாசமாக்குது ஸோ அந்த கிரியேச்சரை எப்படியாவது நம்ம சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த கிரியேச்சர் தான் பாத்தீங்கன்னா நம்ம காட்ஜிலா நம்ம காட்ஜிலா இந்த மாதிரியான அட்டுழியம் பண்றது இல்லாம இப்ப சிட்டிக்குள்ளேயும் வந்து பயங்கர பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவுடைய பர்சனல் லைஃப்ல இந்த காட்சிலாவில அவருக்கு என்னென்ன பிரச்சனைகளா வந்துச்சு அதே சமயம் இந்த காட்சிலாவை அழிக்கிற அந்த முயற்சியில நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கூட களத்துல இறங்குவாரு சோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு இந்த படத்தை பாருங்க இந்த படம்லாம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு மூவி ஏன்னா படத்துடைய குவாலிட்டி ஆகட்டும் படத்துடைய மேக்கிங் ஆகட்டும் படத்துல இவங்க காட்ஸிலாவ அந்த விதமாகட்டும் எல்லாமே படத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன் மெயினா இந்த படத்துல எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு செம்மையா பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க மெயினா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ மட்டும் பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய கண்ணெலாம் கலங்கிடும் அந்தளவுக்கு படத்தில் எமோஷனல் செம்ம ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நான் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு இந்த படத்திலாம் எப்படா தமிழ் டப்பிங் பண்ணுவாங்க அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழ் டப்பிங் பண்ணி இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் பார்க்கும்போது இந்த படம் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை விட வேற என்ன வேணும் இப்பவே இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படம்லாம் நீங்க எல்லாருமே ஒரு தடவையாவது கண்டிப்பா பாக்கணும் ஹைலி ரெக்கமெண்டட் பாக்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த அஞ்சு படங்களுமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்புடு படங்களில் பெஸ்டான அஞ்சு படங்கள் ஸோ இந்த அஞ்சு படத்தையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எல்லா படங்களுமே அட்டகாசமாக இருக்கும் பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் இந்த அஞ்சு படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் சேனல்ல போடக்கூடிய இதே மாதிரியான நிறைய வீடியோக்கள் ஆன் டைம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு பை பை டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா